Hello friends, welcome to Knowledge Kit channel. Today we will see the application of HCF. So, here we have the application of LCM. If you content, questions LCM answer HCF answer. Now, in this video, we will see content. The first keyword is measurement. எந்த ஒரு எடுத்துக்கிட்டாலும் மெஷர்மென்ட்ங்கற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் அப்படினாவே அத மேக்ஸिमम நாம என்ன பண்ணலாம்னா HCF எடுத்துக்கலாம் ஒரு 3 unequal lengthல கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க அத equal lengthா மெஷர் பண்ணோம் அப்படினாலும் நாம என்ன பண்ணலாம்னா அதான் பாரு greatest possible length அப்படினு சொல்றாங்கல அந்த unequal length மெஷர்மென்ட் பண்றதுக்கு நாம வந்து HCF எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு row wise column wise வந்து பாத்தீன்னா ஒரு trees நாம different types of trees இருக்கு அத நாம வந்து plantation பண்றோம் அப்படினா அது minimum number of rows and columns ஒரு ரோக்கும் ஒரு காலத்துக்கும் வந்து எத்தனை number of trees வந்து நம்ம பிளான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்து கேட்டிட்டாலும் நம்ம வந்து HCF தான் எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க ஒரு பெட்ரோல் டீசல் மொபைல் ஆயில் இது என்ன கண்டென்ட் வேணாலும் இருக்கலாம் இந்த இதுல வந்து 3 liquids இருக்குன்னா அதுல சொல்லிருக்காங்க without mixing அதாவது ஒன்னு வந்து பாத்தீன்னா 100 லிட்டர் இருக்கும் ஒன்னு 150 லிட்டர் இருக்கும் ஒன்னு வந்து 75 லிட்டர்ஸ் இருக்கும் இது எல்லாமே ஒரு least possible number ஒரு ஒரே பாட்டில்ல ஒரு ஈக்குவல்ஸ் பாட்டில்ல 1 லிட்டரோ 1/2 லிட்டர் பாட்டில்ஸோ நாம எடுத்துக்கறோம் அப்படினா அத ஈக்குவலா எவ்ளோ பாட்டில்ஸ்க்குள்ளார இந்த liquids எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து HCF எடுத்தமாவே நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிரும் அதுக்கு அப்புறம் பாத்தீனா ஒரு கிளாஸ்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீனா வெச்சுக்கோங்க பென் பென்சிலோட குவாண்டிட்டீஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படினா ஈக்குவலா ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ்க்கும் எத்தனை பென்சில்ஸ் பேனா வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படினு கொடுத்தா கேட்டிருந்தாலுமே வந்து நமக்கு வந்து HCF தான் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் கோர்ட்யார்ட் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க அதுல வந்து paved exactly with square tiles அதுல வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க square tiles பதிக்கணும் அப்போ அதுல என்னென்ன क्वेश्चंसலாம் கேட்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க அந்த கோர்ட்யார்ட்ல square tiles பதிச்சாங்கனா least number of tiles எத்தனை tiles அதுல ஓட்றதுக்கு தேவைப்படும்னு ஒன்னு கேக்கலாம் அப்படி இல்லன்னு வெச்சுக்கோங்க அந்த tiles ஓட largest size ஒரு என்ன அப்படிங்கறதையும் கேக்கலாம் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நாம என்ன क्वेश्चन எடுக்கணும்னா HCF எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு metal rod இருக்கு அது வந்து unequal lengthல இருக்கு இது எல்லாமே equal lengthா கட் பண்ண அப்படினா எத்தனை number of pieces நம்ம கட் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் content wise questions கேட்டாங்கனா இதுக்கு நம்ம HCF எடுத்தமாவே நமக்கு என்ன இருக்கும்னா ஆன்சர்ஸ் கிடைச்சிரும் ஓகேங்களா இப்போ நாம என்ன பண்ணனும்னா ஒவ்வொரு டைப்ஸ்லயும் நாம வந்து क्वेश्चंस பார்க்க போவோம் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन find the greatest possible length which can be used to measure exactly the lengths 4 meter 95 cm, 9 meter and 16 meter 65 cm so என்ன கொடுத்திருக்காங்க கீவேர்ட் வந்து exactly the length measures அப்படினு சொல்லிருக்காங்க first வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க length value என்ன கொடுத்திருக்காங்க 4 meter 95 cm, 9 meter and 16 meter 65 cm ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோம் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க ஒன்னு வந்து நம்ம சென்டிமீட்டராவோ மீட்டராவோ நம்ம கன்வர்ட் பண்றோம் அப்படினு வெச்சு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க நம்ம ஃபுல்லாவே சென்டிமீட்டரா கன்வர்ட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு இருக்கும் 495 cm 900 cm and 1665 cm இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாவே நம்ம ஏற்கனவே பாத்துறப்போம் HCF க்கு வந்து டிஃபரன்ஸ் மெத்தட் எடுப்போம் அப்படினு இதுல கிரேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குது பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க இதுதான் 1665 இருக்கு இது செகண்ட் இருக்கு இது வந்து தேர்ட் இருக்கு இது ரொம்ப ஈஸியானது LCM ஓட HCF தான் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா First 1665 minus 900. It is 5, 6, 16 la 9 7. Okay, next 900 minus 495. Okay, இங்க நாம இது பண்ணனும்னு வெச்சுக்கோங்க இது 10 ஆயிரும் அடுத்து இது வந்து 9 இங்க 10 10 ல 5 போச்சுனா 5 9 ல 9 போச்சுனா 0 இந்த வேல்யூ வந்து 8 ஆ இருக்கும் அப்ப 8 ல 4 போச்சுனா 405 இங்க ஒரு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும் இங்க ஒரு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும் இந்த ஆன்சர்ஸ் நாம என்ன பண்ணலாம் அப்படினா அடுத்து 765 405 ஓகேங்களா இப்போ பாத்தீங்க வெச்சுக்கோங்க கேன்சல் பண்றப்போ 0 6 360 இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படினாவே இதுதான் நம்மளோட ஆன்சர்ஸ் கிடையாது இப்போ இங்க இருக்கிற நம்பருக்கும் மேல இருக்கிற ஒரு நம்பருக்கு இல்ல 405 இருக்குல இதுக்கு அடுத்து இந்த 360 விட ஹையஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு 405 இருக்கு 765 எடுக்க கூடாது In 405 minus 360 5 10 10 6 45 So, our answers are choice 45. In the mari 495 cm, 900 cm, 1765 exact divisible 45 down divisible. So, if you have the prime factor value, you the final answers 45. Next question. 21 mango trees, 42 apple trees and 56 orange trees have to be planted in rows such that each row contains the same number of trees of one variety only. Minimum number of rows in which the trees may be planted is. So, here is 21 mango, next one 42 apple and last one 56 orange. If questions கேட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி இப்போ வந்து இப்படி இந்த மாதிரி இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க நீங்க ஒண்ணே நாமணும் இதல mango full-ஆ கொண்டு வரணும் செகண்ட்ல வந்து apple full-ஆ கொண்டு வரணும் இதல orange full-ஆ கொண்டு வரணும் இப்படி கொண்டுட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படினா எத்தனை row wise column wise வந்து நம்ம இந்த ஈக்குவலா ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்து trees கொண்டு வர முடியும் அப்படினு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொண்டு measurement-ன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருந்தாவே நமக்கு என்ன பண்றோம் அப்படினு வெச்சுக்கோங்க சோ நமக்கு HCF தான் எடுப்போம் இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கும் வழக்கம் போல 21, 42, 56. This is highest 56. Second 42. Third on the 21. Now 56 minus 42. You can see 4, 14. Next one is 42, 21. This is the difference. 21. Now 21 14 is 14 value is 11 4 7 so questions la enna ketirukanga appadina namakku minimum number of rows in which the trees may be planted appadinu sollirukanga ipo question idha mattume minimum adhaadu oru idukku pathina vechukonga 7 tree da nadu mudiyum oru idukku 7 tree da nadakku mudiyum appo ethana rows kondu mudiyum appadinu sollitaanga vechukonga 21 plus 42 plus 56 whole divided by 7. Okay, so, அப்ப நமக்கு எவ்வளவு வரும் அப்படினு வெச்சுக்கோங்க. Value வந்து 11 6 2 1 அப்படினு வெச்சுக்கோங்க. நமக்கு எதுனா 9. So, இந்த இது மொத்தமாக 5 4 2 னா 11. ஓகேங்களா? 11 9 divided by 7 அப்படினு வெச்சுக்கோங்க. 11 ல எதன 7 இருக்குங்க? 1 டைஸ் இருக்கும். கேரி வந்து 4 49 ல 7 7s are 49. Total நமக்கு எத்தனை அவங்க minimum possible number of rows எத்தனை இருக்குன்னா 17. நம்மளோட சாய்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ரோவுக்கு எத்தனை ட்ரீஸ் மட்டுமே நட முடியும் அப்படினு மட்டும் கேட்டதான்னு வெச்சுக்கோங்க. 7 மரம் மட்டும் தான் நட முடியும். ஓகேங்களா? மொத்த எத்தனை ரோ 7 மரம் நட்டீங்கன்னா எத்தனை ரோல வைஸ் நம்ம எடுக்க முடியும் அப்படினா 17 எடுக்கலாம். ஓகே? The person has to completely put each of 3 liquids 403 liters of petrol 465 liters of diesel and 496 liters of mobile oil in bottles of equal size without mixing any of the above 3 types of liquids such that each bottle is completely filled. What is the least possible number of bottles required? இது இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா petrol, diesel, mobile oil 403 liters வந்து petrol 465 diesel and 496 வந்து மொபைல் ஐலன்னு சொல்லிருக்காங்க இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா எதுமே mix பண்ணக்க மாட்டாங்க எதுமே mix பண்ணாம என்ன பண்றாங்க அப்படினா ஒரு எத்தனை லிட்டர் 2 லிட்டரா 10 லிட்டரா 15 லிட்டர் பாட்டில ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஈக்குவலா நம்பர் ஆப் பாட்டில்ஸ் எடுத்து வச்சிட்டு இந்த இருக்குறது எல்லாமே ஈக்குவலா நம்ம ஃபில் பண்ணனும் அப்ப ஃபில் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எத்தனை பாட்டில்ஸ் தேவைப்படுது அப்படினு கேட்டிருக்காங்க எத்தனை பாட்டில்ஸ் தான் கேட்டிருக்காங்க எத்தனை லிட்டர் பாட்டில்ஸ் னு கேட்கவே இல்ல ஓகேங்களா நம்ம எத்தனை லிட்டர் பாட்டில்ஸ் னு கண்டுபிடிச்ச பிறகு தான் எத்தனை பாட்டில்ஸ் கொண்டு வர முடியும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மெஷர்மென்ட் அப்படிங்கறப்ப HCF தான் எடுப்போம் ஃபர்ஸ்ட் 1 2 3 ஓகேங்களா 496 minus 465 ஓகேங்களா 6 ல 5 போச்சுனா 1 9 ல 6 போச்சுனா நமக்கு 3 next 465 minus 403 ஓகேங்களா 5 ல 3 போச்சுனா 262 இப்போ லாஸ்டா நம்ம என்ன பண்ணனும் இந்த ரெண்டு பேத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் எடுக்கணும் 62 minus 31 அப்படினா நமக்கு 31 தான் கிடைச்சிருச்சு இப்போ இந்த 31 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 31 லிட்டர்ஸ் உள்ள ஒரு பாட்டில் எடுத்துக்கணும். பெரிய பாட்டில் 31 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்து எத்தனை பாட்டில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 403 plus 465 plus 496 divided by 31 ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1364 divided by 31 அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 times of 31 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 124 வரும். கேரி வந்து 12 வச்சுக்கின்னு வச்சுக்கோங்க அகைன் 124 தான். அப்போ நமக்கு வந்து 44 ஆன்சர்ஸ். அப்போ நமக்கு 31 லிட்டர்ஸ் உள்ள ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு எத்தனை பாட்டில் எடுக்கணும் 44 பாட்டில் எடுத்திங்கன்னா தான் இதெல்லாமே ஈக்குவலாக நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். The maximum number of students among whom 1001 pens and 910 pencils can be distributed in such a way that each student gets the same number of pens and the same number of pencils is ஓகேங்களா. இது என்ன சொல்லியிருக்காங்க 1001 pen and 910 பென்சில். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பென்சிலும் ஒருத்தனை கொடுக்குறோம் அப்படின்னா ஈக்குவல் பென்னும் ஈக்குவல் பென்சில் தான் கொடுக்கணும். அப்படி எவ்வளோ பென் அண்ட் பென்சில் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னாலும் மெஷர்மெண்ட்னாலும் நமக்கு வந்து என்ன பண்ணணும் HCF தான் எடுக்கணும். 1001 மைனஸ் 910 ஓகேங்களா. 1 0 போச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். இங்கே வந்து 100 91 போச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும் 9 தான். அப்போ நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து 9 தான். நமக்கு 4 சாய்ஸில் 91 எங்கே இருக்குது. அப்போ ஒருத்தனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க 91 பென் கொடுக்கணும் 91 பென்சில் கொடுக்கணும் ஈக்குவலாக கொடுத்துட்டு போகணும். A rectangular courtyard 3.78 meters long and 5.25 meters wide is to be paved exactly with square tiles, all of the same size. What is the largest size of the tile which could be used for the purpose? So ஒரு இதில் கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.78 meters and 5.25 meters ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லென்த் பிரெத் வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டைல்ஸ் வந்து பதிக்கிறாங்க. டைல்ஸ் பதிக்கிறப்போ அந்த டைல்ஸோட சைஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீட்டராக இருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டராக மாற்றினா 378 சென்டிமீட்டர் அண்டு 525 சென்டிமீட்டர். இது ரெண்டே வேல்யூ தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரி சம்ஸில் தான் நம்ம வந்து ஆன்சர்ஸ் கொண்டு வரது டிஃப்ரென்ஸ் மெத்தடில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 525 மைனஸ் 378 ஓகேங்களா. இங்கே ஒரு கேரி வந்து நம்ம ஒன்று வாங்கினோம்னா இங்கே என்ன இருக்கும் இது 1 ஆயிரும். 15ல் 8 போச்சுன்னா 7 ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து இது 4 இது வந்து 11 ஆயிரும். 11ல் 7 போச்சுன்னா 4 4ல் 3 போச்சுன்னா 1 147. இப்போது இந்த 147 வந்து லோயஸ்ட் நம்பராக இருக்குது. இதை விட ஹையஸ்ட் நம்பர் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் இருக்குது அப்படின்னா 378 தான். 378 மைனஸ் 147 8ல் 7 போச்சுன்னா 1 7ல் 4 போச்சுன்னா 3 3ல் 1 போச்சுன்னா 231. நெக்ஸ்ட்டு 231 இப்போ இங்கே வந்து ஹையஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்த லோயஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 147 இருக்குது. அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து எது ஹையஸ்ட் லோயஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 147 எகைன் வந்து இது வந்து என்ன இருக்கும் இங்கே 1 போயிடுச்சுன்னா இது வந்து 2ஆக மாறிடும். இப்போ 11ல் 7 போயிடுச்சுன்னா 4 ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது 1 ஆயிரும். 12ல் 4 போயிடுச்சுன்னா 8 எகைன் இங்கே வந்து லோயஸ்ட் நம்பர் இங்கே ஹையஸ்ட் நம்பர் 147 84 ஓகேங்களா. இது 3 ஓகே. 14ல் 8 போச்சுன்னா என்ன இருக்கும் 6 லாஸ்ட்டாக 84 63 அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் 4ல் 3 போச்சுன்னா 1 8ல் 6 போச்சுன்னா 21. இதுக்கு அடுத்து நம்ம எடுக்க தேவையில்ல. நம்மளுடைய சாய்ஸில் வந்து 21 அப்படிங்கிற ஆன்சர்ஸ் இருந்ததுனாவே நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன இருக்கிறாங்க அந்த டைல்ஸோடைய சைஸ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து 21 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ யூனிட்டை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி சம்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் மெத்தட் எடுக்கிறப்போ ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம நிறைய கற்றுக்கணும். எப்படி டிஃப்ரென்ஸ் இந்த பாருங்கள் ஹையஸ்ட் லோயஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துட்டே போங்க. இந்த சம் ஒரு டைமுக்கு 2 டைம் ரிப்பீட்டடாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகே 4 மெட்டல் ராட்ஸ் ஆஃப் லென்ஸ் 78 சென்டிமீட்டர் 104 சென்டிமீட்டர் 117 சென்டிமீட்டர் and 169 சென்டிமீட்டர் are to be cut into parts of equal length. Each part must be as long as possible. What is the maximum number of pieces that can be cut? இதுவும் இந்த questions வந்து UPSCல கேட்ட questions தான். 4 metal rod இருக்கு. ஒன்று என்ன சொல்லிருக்காங்க 78 cm. Next அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 104 cm and 117 cm and 169 cm. இப்போ எக்ஸாம் வாரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஒரு வேல்யூவை ஏதோ ஒரு இதால் மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன இருக்கும்? இப்போ இந்த 169 நமக்கு என்ன இருக்கும்? 13 into 13 169. அப்போது 78 13 டிவிசிபிள் ஆகுமா? 104 13 டிவிசிபிள் ஆகுமா? 117 13 டிவிசிபிள் ஆகுமா? கண்டிப்பாக எக்ஸாக்டாக அந்த வேல்யூஸ் எல்லாமே 13 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து இதாக இருக்கும். அப்போது இதனுடைய ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து 13 தான். இப்போ இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே 78 ப்ளஸ் 104 ப்ளஸ் 117 ப்ளஸ் 169 டிவைட் பை 13 போட்டிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். இல்லை நான் அப்படி கிடையாது, நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி 4 இப்போ நம்ம 3 நம்பர் கொடுத்துருந்தது, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 4 நம்பராக இருக்குது. இப்போ 4 நம்பராக இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஹையஸ்ட் கேட்டகரி 1 2 3 4 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2க்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, அடுத்த 2க்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, பார்த்துக்கோங்க. 169 117 ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா இருக்கும் 9ல் 7 போச்சுன்னா 2, 6ல் 1 போச்சுன்னா 552. இப்போ இது அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 2 அடுத்தது வந்து 104 78 ஓகேங்களா. 14ல் 8 போச்சுன்னா நமக்கு இங்கே வந்து கேரி வந்து 1 ஆயிரும் ஓகேங்களா, இது வந்து 9 ஆயிரும். அப்போ 14னா இது வந்து 6, 9ல் 7 போச்சுன்னா 2 ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இந்த 2 ஆன்சர்ஸ் இருக்குங்களா, 52 26 இருக்குங்களா, இவங்களை 2 பேர்த்தையும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது 52 - 26 அப்படின்னு நமக்கு என்ன இருக்கும், 26 தான் வரும். இந்த 26 முடிஞ்சது அப்படின்னா நம்ம இதை மட்டுமே பார்க்கக்கூடாது, ஏன்னா இந்த 26உமே 78 104 117 169 அப்படின்னு டிவிசிபிள் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு ஆகாது. அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து இதில் இந்த வேல்யூ 26 - 26 ஜீரோ கிடச்சிரும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்களில் போய் குழம்பிடாதீங்க. இந்த மாதிரி இந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்போ ஒரு கண்டிப்பாக இந்த இடத்துல குழப்பம் வரும். இதில் பாதி 26ல் பாதி என்ன இருக்கும், நமக்கு வந்து 13. ஸோ நம்மளுடைய HCF வேல்யூ என்ன இருக்குன்னா 13 தான். இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடணுமா? கண்டிப்பாக எக்ஸாம்களில் போன பிறகு இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. 78 104 117 169 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஆகும்னா 169 அப்படின்னு வச்சுக்கோங்க, 13 into 13 ஓகேங்களா, 169. 117க்கு இதுன்னு வச்சுக்கோங்க, 117 = 13 எதால் மல்டிப்ளை பண்ணிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க 117 வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 9 times ஓகேங்களா. 9 times of 13 வந்து 117. இதே மாதிரி தான் உங்களுக்கு 104 104ங்கிறப்ப உங்களுக்கு என்ன இருக்கும், 13 into 8 ஓகேங்களா. அடுத்தது 78 13 into 6 ஸோ 3 times of 6 வந்து 6 3s are 18 கேரி 1 1 times of 6 6 + 1 7. இப்போது நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு வேல்யூ என்ன இருக்குது, ஹெச்சிஎஃப் வந்து 13 மட்டும் கிடச்சிருக்கு ஓகேங்களா. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு என்ன இருக்கும், 13 மட்டும் இருக்கும். இதோட நம்ம ஆன்சர்ஸ் இருக்குதா கிடையாது. ஒரு ராடோட லென்த் எவ்வளோ இருக்கும், 13 எடுத்துக்கணும். அப்போ 13னா எத்தனை பீசஸாக 13 கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ எல்லாமே 78 + 104 + 117 + 169 / 13 ஓகே. அப்போ வந்து என்ன இருக்கும் நமக்கு 468 / 13 ஓகேங்களா. டோட்டலாக 78 + 104 + 117 + 169 / 13 அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 468 / 13 வரும். 46ல் நமக்கு 13 எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, 3 times இருக்கும். கேரி வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், மீதி வந்து 7 இருக்கும். 78ல் 13 வந்து 6 times. டோட்டலாக நமக்கு வந்து 13 cm லென்த்தில் எத்தனை பீசஸாக கட் பண்ணலாம் அப்படின்னா 36 பீசஸாக கட் பண்ணலாம். ஓகே.